பயன்படுத்தி காட்டணுங்கிற நம்ம ப்ளீஸ் பண்ணி கேட்டுக்கிறேன். நான் உழைக்க தயாராக இருக்கேன். என்னை நீங்கள் கொண்டு போங்க, உங்களோட நான் வரேன். ஏன்னா உங்களோட வந்தேன்னா ரொம்ப ஈஸியாக அடுத்த தலைமுறையை 2023க்குள்ள அழகாக புதுசாக பண்ணி கொடுத்துருவோம். என்னால் முடியாது. அதனால தான் நாங்கள் டாக்டர் கலாம் புதைக்கப்படவில்லை, விதைக்கப்பட்டிருக்கிறான்னு தாரக மந்திரமாக சொல்லுவோம். அப்படி போயிட்டுருக்கும்போது நான் வந்து இன்டீரியர் டெக்கரேட்டர் ஆகிட்டேன். மாணவனுக்குள்ளே அவனுக்குள்ளே இருக்கிற அந்த வறட்சியை போக்குறது, அவனுக்குள்ளே இருக்கிற துக்கம், அவனுக்குள்ளே இருக்கிற கலாமிட்டிஸ் கசடுகள் எடுக்கிறது. வள்ளூருடைய ஃபார்முலாவை கையில் எடுத்து அந்த கற்க கசடற கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தகங்கிறதுக்கு இல்லை, அந்த கசட் அறங்கிற அந்த தன்மையை தான் கிளென்சிங் ப்ராசஸ் பண்ணுவோம். அதை தான் டாக்டர் எச்சியர் நேரடியாக அனுபவித்தாங்க. இதெல்லாம் அவருடைய நுட்பங்கள், டாக்டர் கலாம் டீமோடது. ஆனால் எக்ஸ்டீரியர் டெக்கரேஷன் ஒன்று இருக்குது. இந்த பூமி நோய்வாய்ப்படும் போது அந்த பூமியை வந்து நம்ம பசுமையான பூமியாக மீண்டும் மாற்றணும், அதை மாற்றணும். இது யார்கிட்ட இந்த பொறுப்பை ஒப்படைக்கிறது? பீப்புள் ஷுட் வேக், ஷுட் அவேக், எஸ்பெஷலி ஸ்டூடெண்ட் ஷுட் அவேக் அப்படின்னு அவருடைய தாட் எண்ணம். ஒரு நாள் அவரை விரும்புகின்ற ஒரு அபிமானி, டாக்டர் கலாமை ரசிக்கின்ற ஒரு அபிமானி, இதயத்தில் வைத்து வணங்குகின்ற ஒரு பக்தன், ஒரு நாள் அவர் தேடுகின்ற ஒரு பெரிய சமூக சேவகரையும் இவர் தேடுகின்ற அந்த டாக்டர் கலாமையும் அந்த இயற்கை பிரபஞ்சம் ஒரு நாள் ஒன்றாக இணைக்கிறது. அந்த இணைக்கப்பட்டவர் தான் பத்மஸ்ரீ விவேக் அவர்கள். அவர் இணைக்கப்படுற ஒரு நாள் கலாம் சார் பக்கத்தில் போய் உட்கார்றாரு. நல்ல நட்பு ஏற்படுது. பத்மஸ்ரீன்னு கூப்பிடுறாரு, இன்டர்வியூ பண்ணுறாரு விவேக் அவர்கள். அவரை செல்லமா ரொம்ப நெருக்கம் ஏற்படுது. அப்போது எனக்கு முன்னாடியே ஒரு பொறுப்பை ஒப்படைக்கப்படுகிறது அவருக்கு. அந்த பொறுப்பு தான் மரக்கன்றுகளை நீ நடணும். அதுதான் கிரீன் கலாம் ப்ராஜெக்டாக வந்துச்சு. ரொம்ப அழகாக பண்ணிட்டு இருந்தான் நண்பன். அந்த மாதிரி பண்ண முடியாது. நாங்களும் மரம் நடுறோம், அது வேறு ப்ராசஸ். ஆனால் ப்ராஜெக்டாக பண்ண வச்சா இருக்கலாம் சார், அது டெடிக்கேட்டடாக பள்ளம் தோண்டுவான் நண்பன் மரத்துக்கு. இவ்வளோ டெப்த் இருக்கணும், இந்த உரம் போடணும், இதை பொட்டானிக்கல் நேம், மரத்தினுடைய பொட்டானிக்கல் நேமே சொல்லுவான் நண்பன். அதனால தான் அந்த ப்ராஜெக்ட் அவர் வந்து விவேக் அவர்கள் இன்னும் உயிரோடு இருக்காருன்னு எல்லாரும் சொல்கிறோம். மரக்கன்று வந்துச்சு பாருங்களேன், இருக்கான் விவேக் நண்பன் கூடவே. அதனால் விவேக்கோட இந்த ப்ராஜெக்ட் அவரோட நண்பர்கள் கண்டினியூவாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. விவேக் வாழ்ந்துட்டுருக்கான், அதனால தான் சொல்கிறோம். சரியான டீம் அந்த கிரீன் கலாம் டீம். நண்பனுடைய இந்த திட்டத்தை, டாக்டர் கலாம் அவர்கள் உடைய இந்த கனவை, பூமியை பசுமையாக்க வேண்டும். அவருடைய ஐந்தாவது கட்டளையில் அழகாக சொல்கிறார், இந்த பூமியில் குறைந்தபட்சம் 5 மரக்கன்றுகளாவது நட்டு அதை பாதுகாத்து இந்த பூமியை பசுமையான பூமியாக மாற்றுவேன், ஊருணிக்கு உயிர் கொடுப்பேன், சுத்தமான தண்ணீர் கிடைக்க பாடுபடுவேன்ங்கிற அந்த கட்டளை குழந்தைகளுக்கு போய்கிட்டு இருக்குது. அதை அப்படியே உள்வாங்கி விவேக் அதை தொடர்ந்து செய்வார், செய்து கொண்டிருக்கிறார். என் நண்பனுக்காக நீங்கள் அந்த ஆன்மா இங்கே இருக்குங்கிற நம்பிக்கையில் நீங்கள் எல்லாரும் ஒரு கைத்தட்டல் கொடுங்க ப்ளீஸ். தேங்க்யூ. விவேக் நண்பர்களும் வந்திருக்கிறார்கள், அழைத்திருக்கிறேன், அவர்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறது என்னென்னா, நான் 50 லட்சம் மாணவர்களை சந்திக்கணுங்கிறது என்னுடைய ப்ராஜெக்ட். ஆனால் அது பத்தாது, நான் தொடர்ந்து பயணம் பண்ணுவேன். நீங்கள் என்ன அழைங்க. முதல்ல உங்கள் வீட்டில் இருக்கிற இளைஞன், உங்கள் வீட்டில் இருக்கிற படிக்கிற குழந்தைங்களுக்காக என்னை கூப்பிடுங்க. 24 hours நான் அதுக்கு தான் இருக்கேன், நான் வரேன், கூப்பிடுங்க. ஏன்னா நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும் பத்திரிகையாளர்கள். நீங்கள் ரொம்ப முக்கியம், பேக் போன் மாதிரி. நீங்கள் சஃபர் ஆகிடக்கூடாது. அப்போது எனக்கு அக்கறை இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நீங்கள் என்னை கூப்பிடுங்க, நான் வரேன். இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு எனக்கு ரொம்ப புதுசு. இந்த அனுபவத்தை கொடுத்த ஜேகே அவர்கள், அவர் தான் எல்லாமே. நான் ஒன்றுமே இல்லை, அவர் தான் எல்லாமே. அது ஏதோ ஒரு அன்பு அவருக்கு மேலே கொண்டு போயிட்டுருக்கு. தொடர்ந்து ஜெயிப்போம், வெற்றி அடைவோம். நான் ரொம்ப பிளைண்டாக உங்களுக்கு சொல்கிறேன்,
நாமெல்லாம் இந்தியாவில் பிறந்திருக்கோம். ரொம்ப பெருமைப்படுங்க, இன்னும் கொஞ்ச நாளில் நாம் தான் உலகத்தை ஆளுவோம். தைரியமாக இருங்க, நல்லா தட்டுங்களேன். உங்களுடைய ஒவ்வொரு எழுத்தும் கல்விக்குள்ள ஒரு புரட்சி ஏற்படுத்தட்டும் என்று கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கின தலைமை ஆசிரியர் அற்புதமான ஆசிரியர். ஒரு மாணவனுக்கு படிப்பு வரலன்னா படிப்பு வேணடா சொல்லலாம், பதிப்பு வேணும்னு பதிக்க வைப்பான் மனுஷன். ஸோ அதனால் கார்த்திக்கு நன்றி சொல்லி வந்திருக்கிற யூடியூப் சேனல் நண்பர்கள், ஊடகவியலாளர்கள், டெய்லி பேப்பர்ஸ், வீக்லி பேப்பர்ஸ், டெலிவிஷன் தொலைக்காட்சி நண்பர்கள், பத்திரிகையாளர்கள் எல்லாருக்கும் நான் வந்து இதயத்திலேருந்து மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லி என்னை உங்கள் கூட சேர்த்துக்குங்க. வேறு ஒன்று நான் கேட்கல என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை முடிக்கின்றேன். தேங்க்யூ வெரி மச், நன்றி, வணக்கம். ஓகே, பேசுவேன், நான் எமோஷன் ஆகிடுவேன். நிறைய பேர் கேட்டிருக்காங்க, அது உள்ள ரொம்ப டெப்த்தாக போயிடும். ப்ளீஸ்.